நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி, மலிவு விலையில் பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களை சென்றடைகிறது. இதனால் பெரும்பாலான மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை கூட்டுறவு வங்கியில் சேமித்தால் கூடுதல் வட்டி கிடைக்கும் என்று அரசு அறிவித்துள்ளது. பொதுவாக வங்கியில் பணம் சேமிக்க 3-4% வரை வட்டி கிடைக்கும். ஆனால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெறக்கூடிய 1000 ரூபாயை கூட்டுறவு வங்கியில் சேமிக்கும் பொழுது 7.5% வட்டி பெறலாம். இதற்காக அரசு மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தை நீலகிரியில் கொண்டு வந்துள்ளது. இது தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும். தமிழக அரசு மலையரசி தொடர் வைப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நீலகிரி மாவட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பணம் சேமிக்கும் பொழுது 7.5% வரை வட்டி பெறலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இத வந்துட்டு கூட்டுறவு வங்கியில மகளிர் உரிமை தொகை மூலமா கிடைக்கக்கூடிய 1000 ரூபாயை சேமித்து வரும் பொழுது 7.5% வட்டி வந்து கிடைக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் விரைவில் விரிவுபடுத்தப்படும் சொல்லியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.